அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்குறது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, இதுனா வரைக்கும் நிறைய கஷ்டங்களும் நிறைய பிரச்சனைகளும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க நிறையவே சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களுடைய இயல்பான குணமே எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான். அதே மாதிரி இவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால இவங்க ரொம்ப முட்டாளுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ரொம்ப முட்டாளுங்கலாம் கிடையாதுங்க, மகர ராசிக்காரங்க அதீத புத்திசாலிங்க. எல்லா விஷயத்திலையும் கோபப்பட மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து அதில் இருக்கிற நல்லதை கெட்டதை ஆராய்ந்து அதற்கேற்ப தான் செயல்படுவாங்க. நம்ம அகத்துவம் நிறைந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல இருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்திருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய சனி வக்கரக பயிற்சினால் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யாருக்கும் இல்லாத ஒரு குவாலிட்டி நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் வகையிலையும் நிறைய மகர ராசிக்காரங்களை நீங்கள் நிச்சயம் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய கேரக்டரில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மகர ராசிக்காரங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணம் என்னென்னா எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுடைய இயல்பான குணம். அது என்னவென்றால் எந்த தோல்வி வந்தாலும் சரிங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த தோல்வியை கூட எப்படி வெற்றி படிக்கட்டாக நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறத தான் யோசிக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. தோல்வியை கண்டு துவண்டு போகவே மாட்டாங்க. தோல்விகள் வந்தாலும் அதை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடியங்க தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரையிலும் சனி வக்ரகதியாகி உங்களுக்கு சில மாற்று பலன்களை வழங்க இருக்கிறார். சனி பகவானால் இதுனா வரையிலும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு சில மாற்று பலன்களை தரப்போகிறார். அது மாற்று பலன் நல்ல பலனாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதுனா வரைக்கும் சனி பகவானால் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தந்துக்கிட்டு இருந்த சனி பகவான் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். இந்த சனி வக்கரக பயிற்சி அப்படிங்கிறது என்ன தெரியுமா, இதுனா வரைக்கும் நமக்கு யாருக்கெல்லாம் கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ சனி பகவான் அவங்களுக்கெல்லாம் சில நல்ல பலன்களையும், இதுனா வரைக்கும் யாரு எல்லாம் நன்மை வழங்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் சில கெடு பலன்களையும் சனி பகவான் மாற்றி வழங்கியிருக்கிறார். வக்கரக காலத்தில் இந்த மாதிரி மாற்று பலன்களை வாரி வழங்கியிருக்கிறார் சனி பகவான். இதனால் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்மத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அறியாமை உச்சக்கட்டத்தில் இருக்கும் இடத்துல அறிவும் உச்சக்கட்டமாக இருக்கும். ஒரு மனிதன் விஷயங்களை அறிந்து கொள்ள அவன் அதர்மத்திற்குள்ள செல்கிறான். அப்படி அதர்மத்திற்குள்ளேயும் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் நீங்கள் இருக்கிறீர்களா? ஏழரை சனியில் படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சியின் மூலம் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கு நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும், உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே படிப்படியாக
குறைய ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரையில் உள்ள காலகட்டம் மிகவும் முக்கியமான காலகட்டம் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய கைகூடி வரப்போகுது. நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வரன் தள்ளி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுனா அவர்களும் உங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உறவினர்களுக்கூட உங்ககிட்ட சரியாக பேசாமல் அவங்களே உங்கள விலகி போகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இதனால் நிறைய மன குழப்பத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சரி செய்ய முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு ஏற்றபடி படிப்படியாக இது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இது அமைய போகுது. இந்த 38 நாளும் சனி வக்கரக காலத்தில் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கூட சில நஷ்டங்களையே நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இனி உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதனால் வரையிலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கான ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். இனி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக உடல்நலம் சரியில்லாமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் அட உடலில் சில பாதிப்புகளும் நீங்கள் அவதிப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். 30லேருந்து 35ல் இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லையே, என்ன நம்ம வேலை முயற்சி செய்தால் நல்ல ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறது, இந்த செய்கிற தொழிலையும் போதுமான வருமானம் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வேலை ரீதியாக சிம்மாசனத்தில் அமரும் காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு வேலையை தேடினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் முதல் திருமணம் சரியா இல்லை, இரண்டாவது திருமணம் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம். இரண்டாவது திருமணம் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு கல்யாணம் வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு முறை சென்று வழிபட்டுட்டு வாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதனால் வரையிலும் உங்களுடைய தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சக பணியாளர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். இதனால் வரையிலும் உங்களுக்கு சனி பகவான் படாத பாடுபடுத்தியிருப்பார். இந்த சனி வக்கரக காலத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தையும் வாரி வழங்க இருக்கிறார். இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த டைமில் வேலை இல்லாத இருந்தவங்க கண்டிப்பாக வேலைக்காக முயற்சி செய்யுங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி அரசு வேலை வேணும் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க. இப்போ முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அரசு வேலையே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க. மேலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அசைவ உணவை தவிர்த்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி ஒரு முறை முடிந்தால் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர ஆலயத்தில் உள்ள குளத்தில் ஒரு டைம் போய் குளிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் மறக்காமல் அருகில் இருக்கிற நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அப்படியும் முடியாத பட்சத்தில் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி அன்னத்தை எடுத்து அதில் கொஞ்சம் எள் கலந்து காகத்திற்கு அன்னம் இட்டுட்டு சாப்பிடுங்க. சனிக்கிழமை தோறும் இதை தவறாமல் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில்
நடக்கிற மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் ஒரு 5 வாரம் மட்டும் செய்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தான் வழங்குவார். ஏன்னா சனி பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட. அதனால் உங்களுக்கு சனி பகவான் நிறைய நன்மைகளை வழங்கியிருக்கிறார். நீங்கள் நேர்மையை கடைபிடிக்கிறதுனாலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வருவீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.